வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் தொக்கு. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். பெருசாக ஃபேன்சியாக எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை, வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நாங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லை சாதத்து கூட சாப்பிடலாம். நான் தயிர் சாதம் பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த தொக்கு பண்ணியிருந்தேன். இந்த தொக்கு கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைலில் ரஸ்டிக்காக இருக்கும், அதுக்காக நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த கத்திரிக்காவெல்லாம் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 7-8 கத்திரிக்காவை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். கத்திரிக்காயோட தோல் கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை அப்படியே இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக கத்திரிக்காய் வறுத்து எடுக்கும்போது அது நம்மளுக்கு கிரேவியில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயோட தோலெல்லாம் ப்ரௌன் ஆகி கத்திரிக்காய் பாதிக்கு மேலே வெந்துடுது. நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு அமுத்தி பார்த்தா தெரியும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் போட்டு திருப்பி ஒரு தடவை கொதிக்க விடலாம். கத்திரிக்காய் எடுத்ததுக்கப்புறம் அந்த சாரோட கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் சாறு ஏற்கனவே இருக்கும், அதனால் அது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் நறுக்குன்னு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் கொஞ்சம் சாட்டே ஆகும் போதே நான் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 பெரிய முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பூண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடிகளை சேர்த்துக்க போகிறோம். முதல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா, அதாவது சாம்பார் பொடி. இப்போ இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிறதுக்காக இந்த பொடிகள் எல்லாத்தையும் இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்ந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம். பொடிகள் சேர்த்தோடனே ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா பொடிகள் அடிபிடிச்சிடும். அடுத்ததாக 1 கப் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் இந்த ரெசிபிக்கு தனியாக புளி சேர்க்கல, அதனால் நான் நிறைய தக்காளி சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நிறைய தக்காளி சேர்க்கலைனா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா இந்த மசாலா கூட பிரட்டி விட்டுருங்க. முன்னாடி நம்ம கத்திரிக்காவை முழுசாக வேக வைக்கல, பாதிக்கு மேலே தான் வேக வச்சுருந்தோம். இப்போ என்னென்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு இந்த கத்திரிக்காவை நல்லா குழையிற வரைக்கும் வேக வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் 4-5 பீஸ் ஆஃப் கத்திரிக்காவை நம்ம மசிச்சு விட்டுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வெந்தாச்சுன்னா நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடும். நல்லா கமகம நல்லெண்ணெய் வாசனையோடு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைனா இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்தை கூட சாப்பிடலாம். கடைசியாக டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.